ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்டிஎஸ்சி என்எம்எம்எஸ் ட்ரெஸ்ட் மாதிரி எக்ஸாமில் கேட்கப்படுற மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 10 கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. கொஸ்டின் நம்பர் 11லேருந்து பார்க்கலாம். கன் இஸ் ரிலேட்டட் டு சோல்ஜர், இந்த சேம் வே நீடில் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்னு வந்து சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நீடலை யூஸ் பண்ணுறவர் யாருன்னு நம்ம இங்கே எழுதணும். நீடில் வந்து டெய்லர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டெய்லர்ன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Man is related to child, then cow is related to what அப்படின்னு கேட்டிருக்காங்க. Man is related to child, மேனோட யங் ஒன், மேனோட சைல்டு. அது மாதிரி கவ்வோட யங் ஒன் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பேபி ஆஃப் கவ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, there is some relationship between the first and two given words or letters or numbers. Find the other one from the given alternatives. First ரெண்டு வார்த்தை எப்படி வந்து ரிலேட் ஆகிருக்கோ அதே மாதிரி அடுத்த ரெண்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டர் வந்து மில்க் அப்படின்னா எது எப்படி ரிலேட் ஆகுன்றது தான் கொஸ்டின். ஸோ மில்கில் இருந்து தான் நமக்கு பட்டர் கிடைக்குது. அதே மாதிரி பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு புக்ஸ் கிடைக்குது. ஸோ பேப்பர் புக் அப்படின்ற இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். புக் டாட் பேப்பர் அப்படின்றது தான் நம்ம கரெக்டான ஆன்சருக்கு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் பைப்பு, பைப் வழியாக வந்து வாட்டர் வர மாதிரி பிளட்டு வந்து எது வழியாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டரின்றது தான் கரெக்டு. தமணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், A is to E அப்படின்னா I is to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கு வந்து இதோட பெட்டர் ஆப்ஷன் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். AEIOU அப்படின்றது வந்து வவல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏக்கு அடுத்து வர்ற வவல் வந்து E, அப்போ ஐக்கு அடுத்து வர்ற வவல் வந்து O. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 வந்து 3ன்னு ரிலேட் ஆகிருக்கு. அப்போ 7 வந்து என்னன்னு ரிலேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக 2க்கு அப்புறம் 3ன்றது ப்ரைம் நம்பர், 5ன்றது ப்ரைம் நம்பர், 7ன்றது ப்ரைம் நம்பர். ஆனால் 7க்கு அப்புறம் வர 8, 9, 10 ப்ரைம் நம்பர் கிடையாது. 11 தான் ப்ரைம் நம்பர். இந்த 2வும் 3யும் நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர்ன்ற மாதிரி 7க்கு அப்புறமா வர போகிற ப்ரைம் நம்பர் வந்து 11 தான். அப்போ 11 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இதில் வந்து A-AB-BA-AB இப்படின்னு கொடுத்துருக்காங்களா. முதல்ல இதை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தம் 10 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் இப்போ 10-ஐ வந்து எந்த மல்டிப்ளாக பிரிக்க முடியும் அப்படின்னா 2 5s are 10-ன்னு பிரிக்கலாம், இல்லை 5 2s are 10-ன்னு பிரிக்கலாம். அதை தவிர 10-ஐ பிரிக்கிறதுக்கு வேறு சான்ஸே கிடையாது. அப்போ இந்த லெட்டர்ஸ் வந்து ஒன்று 2 2-ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும், இல்லை 5 5-ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ரெண்டே சாய்ஸ் தான். இது ஒரு கம்ப்ளீட் வீடியோ சேனல் அவைலபிளாக இருக்குது, பாருங்கள். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நான் 2 2-ஆக 5-ஆக பிரிச்சுக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கு ஒரு லைன், இந்த ரெண்டுத்துக்கு ஒரு லைன், இது ரெண்டுத்துக்கு ஒரு லைன், இது ரெண்டுத்துக்கு ஒரு லைன் இப்படி எழுதிக்கோங்க. இதோட ஃபஸ்ட் லெட்டர்லாம் பாருங்களேன். ஏ இங்கே மிஸ் ஆகிருக்கு, இங்கேயும் ஏ வந்திருக்கு, இங்கேயும் ஏ தான் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்க இடத்துல என்ன தான் வந்திருக்கும்? ஏ தான் வந்திருக்கும். செகண்ட் லெட்டர்லாம் பாருங்கள். இங்கே பி, இங்கேயும் பி. அப்போ கண்டிப்பாக இங்கே மிஸ் ஆகிருக்கிற இடத்துல பி தான் வந்திருக்கும். இங்கேயும் பி தான் போடணும், இங்கேயும் பி தான் போடணும். இப்போ பாருங்கள், AB AB ABன்னு எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ நம்ம ஃபில் பண்ணது BAB. இதுதான் உங்களோட கரெக்டான வேல்யூ. சப்போஸ் இப்படி வரல அப்படின்னா 5 5-ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். 1 2 3 4 5-க்கு அப்புறம் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் இருக்க 5 ஆல்ஃபபெட்டும் இந்த பக்கம் இருக்க 5 ஆல்ஃபபெட்ஸும் சேமாக வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ BABன்றது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த ஐட்டம் விச் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் தி அதர். கீழே இருக்கிறதுல வந்து எது வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தர்மபுரி, கன்னியாகுமரி, ராம்நாட், கூடலூர் அப்படின்ட்டுருக்கு. இதில் வந்து கன்னியாகுமரி, ராம்நாட், கூடலூர் இது மூணுத்துலேயுமே வந்து கடல் இருக்குது. ஆனால் தர்மபுரியில் வந்து கடல் கிடையாது. அப்போ அதுதான் இது கூட சேராத டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டாட் இருக்குது. டாட்டுன்றதை வந்து ப்ராடக்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணாலோ மல்டிபிள் பண்ணாலோ டாட் ப்ராடக்ட் பண்ணாலோ வேல்யூ ஜாஸ்தியாகும், மைனஸ் பண்ணால் மட்டும் வேல்யூ கம்மியாகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If rain is called water, water is called sea, sea is called cloud. Then what do we drink? Then thirsty அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தாகம் எடுக்கும்போது அருந்துவது எது அப்படின்னா வாட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே வாட்டருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட்டர் இஸ் கால்டு சீன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி தான் நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். திருப்பியும் சி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் போகாதீங்க. வாட்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ABC is coded as 26, 25, 24. XY is coded as 3, 2, 1. அப்போ PQR வந்து என்னன்னு வந்து கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஏக்கு வந்து 26, பிக்கு வந்து 25, சிக்கு வந்து 24 அப்படின்னா 26, 25, 24 ரிவர்ஸில் நம்பர் போட்டே வந்திருக்காங்க. அப்போ தான் கடைசியாக இங்கே 3, 2, 1 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 26, 25, 24, 23 அப்படியே நம்பர் போட்டுகிட்டே வந்திருக்காங்க. அப்படி நம்பர் போடும்போது பிக்யூஆருக்கு என்ன ஆல்ஃபபெட் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இது 24 அப்படின்னா இங்கேருந்து 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, இப்போ இங்கே 11, இது 10, இது 9. ஸோ 2 டிஜிட்டில் எழுதணுன்றதுனால 09ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ 11, 10, 9. ஸோ 9 தான் எழுதியிருக்காங்க. 11, 10, 9. ஸோ உங்களோட தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கப் ஆஃப் காஃபி மீன்ஸ் சிஓசி. கப் ஆஃப் காஃபி வந்து சிஓசின்னு எழுதியிருக்காங்க. நான் இதோட ஃபஸ்ட் லெட்ரு சி, இதோட ஃபஸ்ட் லெட்ரு ஓ, இதோட ஃபஸ்ட் லெட்ரு வந்து சியாக தான் சிஓசின்னு எழுதியிருக்காங்க. காஃபி இஸ் டேஸ்டி மீன்ஸ் சிஐடி. காஃபியோட சி, இஸ்ஸோட ஐ, டேஸ்டியோட டீ, மூணு ஃபஸ்ட் லெட்டர்னு எடுத்து எழுதியிருக்காங்க. அப்போ க்ரீமி டேஸ்டி பிஸ்கெட் அப்படின்றது எப்படி எழுதணும்? அப்போ இந்த சி, இந்த டீ, இந்த பி சேர்த்து எழுதணும். சிடிபி அப்படின்றதான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள். ABC = 0, BCC = 2, CD C = 6 அப்படின்னா ஏபிசிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயும் பியும் 0ன்னு வந்திருக்கு. அப்போ 0லேருந்து நம்பர் போட்டிருக்காங்க. 0, 1, 2, 3, 4 இப்படி நம்பர் போட்டால் ஏயோட பியோட நம்பர் எடுத்து பாருங்களேன். 0 × 1 0 கிடச்சிருக்கும். கரெக்ட். அடுத்து பியும் சியும் எடுத்திருப்பாங்க. பியும் சியும்னா இந்த 1ம் 2ம். ஸோ 1 2s are 2 கிடச்சிருக்கு. கரெக்டாக இருக்குது. அடுத்து சிடி எடுத்திருக்காங்க. சிடி நம்மளோட சியோட நம்பர் வந்து 2, டியோட நம்பர் வந்து 3. அப்போ 2 × 3 வந்து 6. கரெக்டாக இருக்குது. அப்போ 0லேருந்து நம்பர் போட்டிருக்காங்க. ஏபிசி அப்படின்னா ஏபிசி மூணத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஏ வந்து 0, B 1, C 2. ஸோ 0 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் ஆன்சர் வந்து என்ன தான் வரும்? 0 தான் வரும். அப்போ ஏபிசிக்கு வந்து 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். த லாஜிக்கல் ரைட் சீக்வன்ஸ் ஆஃப் த 4 words. இது வார்த்தைகளை கரெக்டாக முறைப்படுத்து. லேர்ன் எக்ஸாம் ரிசல்ட் புக் அப்படின்னு புக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதோட கரெக்ட் ஆர்டர் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து புக்ஸில் லேர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதணும், ஃபைனலாக தான் ரிசல்ட் வரும். அப்போ இதுதான் கரெக்டான ஆர்டர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் நீங்கள் எடுக்க வேண்டிய கரெக்ட் ஆன்சர். த ரைட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள் இதோட கரெக்டான ஆல்ஃபபெட் டிக்ஷனரியில் எந்த ஆர்டரில் வரும் அதுதான் உங்களோட கரெக்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். முதல்ல ஃபஸ்ட் லெட்டரை பார்க்குறோம். CCCC எல்லாத்துலேயுமே சி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது எது ஃபஸ்ட்டு வரும்னு. ரெண்டாவது லெட்ரு பார்க்கலாம். OOOO நாலத்துலேயுமே ஓ தான் இருக்குது. அப்போ அதுவும் வச்சும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ தேர்ட் லெட்டரை பார்க்கணும். தேர்ட் லெட்ரு இங்கே என்ன இருக்குது? R இருக்குது. அடுத்த லெட்டரில் L இருக்குது. அடுத்த லெட்டரில் I இருக்குது. அடுத்த லெட்டரில் மறுபடியும் L இருக்குது. ஸோ RLIL இது நாலத்தில் எது வந்து ஃபஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். I தான் ஃபஸ்ட்டு வருது. அப்போ I வர்ற லெட்டர் தான் ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டிய லெட்டர். I வர்றது காயின். அப்போ காயின் தான் ஃபஸ்ட்டு வரணும். இப்போ காயின் வர மாதிரி செகண்ட் ஆப்ஷனும் இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷனும் இருக்குது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த லெட்டரை விட்டுட்டு மற்ற 3 பேரில் அடுத்த லெட்டரை ஃபைண்ட் பண்ணணும். ஐக்கு அப்புறம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் என்ன வரும்னா எல் தான் வரும். எல் வச்சு 2 வேர்ட் இருக்குது. இதுவும் எல் தான், இதுவும் எல் தான். அப்போ ஃபோர்த் லெட்டரை பார்க்கணும். இதில் ஃபோர்த் லெட்டரும் எல் தான் வந்திருக்கு. ஆனால் இங்கே ஃபோர்த் லெட்டர் வந்து யூ வந்திருக்கு. அப்போ எல்லையும் யூவையும் கம்பேர் பண்ணும்போது எல் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ரெண்டாவது வர வேண்டிய வார்த்தை வந்து காலர் தான். அப்போ காயினுக்கு அப்புறம் காலர், அதுக்கப்புறம் காலம், கடைசியாக தான் கார்பரேஷன். ஃபோர்த் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.